الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسخرنا مع داود الجبال يسبحن والطير وألنا له الحديد صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من رآني في المنام فقد رآني فإن الشيطان لا يتمثل في صورتي صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய வல்லோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்திய சீல சன்மார்க்க போதகர் சர்தாரே துவால முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஃத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளி வாயிலே வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறுந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ, அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, புனிதமான ஒரு மாதத்திலே காலை வைத்தவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே பிறந்தார்களோ அந்த மாதத்திலே காலை வைத்தவர்களாக இந்த ஹுத்துபாவிலே நாம் இன்று சமூகம் தந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உலிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஃபஜ்ரி யௌமில் இஸ்னைன் ஃபி ஆமில் ஃபீல் ரபீஉனில் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை ஆமுல் ஃபீலிலே யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய மசீஹுடைய கணக்குப்படி ஹிஜ்ரி 570 ரபீஉனில் அவ்வல் 12 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பிறக்கின்றார். அந்த மாதத்திலே தான் நாம் இப்பொழுது காலை வைத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குறிப்பிட்ட இந்த சொல்லப்பட்ட இந்த டேட் இருக்கின்றதே, இந்த டேட்டிலே لكن اختلف الباحثون والمؤرخون على مولد الرسول صلى الله عليه وسلم வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் ஆய்வாளர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே அற்புதங்கள் நிகழ்ந்தது, நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்தது. உம்மு உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேருடைய தாயும் சொல்லி காட்டுகின்றார்கள், ரஐனா நூரன் ஹீனல் விலாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிரகாசத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த தாயிடத்திலிருந்து ஆமினா அம்மையாரிடத்திலிருந்து அதா அலனா மபைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அந்த பிரகாசம் இருக்கின்றதே,
அது அன்புக்குரியவர்களே, முழு வானத்திலையும் எல்லா திசைகளிலேயும் அப்படியே பிரகாசத்தை கொண்டு போனது. கிழக்கு தெற்கு எல்லா பகுதிகளிலையும் அப்படியே பிரகாசத்தை கொண்டு போனது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று காபாவிலே இன்திகாசு முஅலமில் அஸ்னாம் அல்லதி ஃபில் காபா, காபாவில் இருந்த சிலைகள் எல்லாம் அப்படியே உடைந்து சுக்குநூறாக சென்றது. 1000 வருடமாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று அபுவாபு கிஸ்ரா, கிஸ்ராவுடைய கோட்டைகள் எல்லாம் உடைந்து விட்டது. பாத்தில்கள் எல்லாம் அப்படியே சுக்கு நூறாக போன காட்சிகள் இவைகள் எங்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இப்படி அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. அந்த தோரணையில் அன்புக்குரியவர்களே, 4 விடயங்கள், 4 கனவுகள், அர்பஉ ருஅன் இன் ரஐதஹா ஃபி மனாமிக ஃபஇன்னஹா தஜுல்லு அலா அன்னக மின் அவுலியா இல்லாஹி ஸாலிஹீன். எங்கள வாழ்க்கையில் 4 கனவுகளை நாங்கள் கண்டுட்டோம் என்று சொன்னால், எங்கள் வாழ்க்கையில் 4 கனவுகளை கண்டுட்டா அல்லாஹுடைய நேசர்களுடைய அந்த கூட்டத்தில் அவுளியாக்களுடைய சாலிஹீன்களுடைய அற்புதங்கள் நிகழக்கூடியவர்களுடைய அந்த கூட்டத்திலே நாம் இருக்கின்றோம் என்பதற்கு அடையாளம். وَإِنَّ لَكَ رُبَّمَا كَرَامَاتٍ عِنْدَ رَبِّ الْعَالَمِينَ. அல்லாஹ்விடத்தில் அன்புக்குரியவர்களே அற்புதங்கள். وَأَنْتَ لَا تَدْرِي لَا تَعْلَمْ. எங்களுக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, கனவு என்று சொல்றது நுபுவத்தினுடைய 46 பகுதிகளில் ஜுஸ்உம் மின், அதில் ஒரு பகுதி தான் கனவு. அது ஒரு பஷாரத், வஹியினுடைய ஒரு தரஜா. அது ஆக கீழே இருக்கக்கூடிய தரஜா, வஹியுடைய 3வது தரஜா கனவு, நபிமார்களுடைய கனவு உண்மை. அன்புக்குரியவர்களே, அதே போன்று நாம் காணக்கூடிய கனவு இருக்கின்றதே, அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ், அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் அது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் ஹசான் பின் சாபித் ரழியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி புகழ்ந்து சொல்லுகின்றார்கள். வஅஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வஅஜ்மலு மின்க லம் தலிதி நிசாஉ குலிக்த முபர்ரன் மின் குல்லி ஐபின் கஅன்னக கத் குலிக்த கமா தஷா. புகழ்ந்து பாடுவார். ஏன கண்ணால உங்களை விட அழகான உத்தர நான் பார்க்கல. அல்லாஹ் உங்களை விட அழகான உத்தர புறக்க செய்யல. எந்த குறையும் இல்லாமல் இந்த மாதம் இருக்கின்றது. அன்புக்குரியவர்கள், அன்புனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அதே போன்று அவர்களுடைய இறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய அங்க அவயவங்கள், ஒவ்வொரு அவர்களுடைய சீரத் வாழ்க்கை முறை, இவைகளையெல்லாம் நாம் படிக்க வேண்டும். எப்படியாவது அவர்களுடைய மஹப்பத்தை நாம் அடைய வேண்டும். அந்த தோரணையிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நேசர், நான் விடயத்துக்கு வருகின்றேன். அல்லாஹுடைய நேசத்தை நாம் அடைந்திருக்கின்றோமா? நாம் அல்லாஹுடைய நேசர்களா என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். மாஜுமல யகுன அல் அபது அவுலியா இல்லாஹி ஸாலிஹீன் அல்லதீன காலா நு கய்யூமு ஸமாவாத் வல் அர்த். இது அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். எங்களோட வாழ்க்கையில் இந்த கனவுகள் நாம் கண்டிருக்கின்றோமா? சில பேருக்கு சூனியம் என்று சொன்னால், அது சூனியம் கிடையாது. குர்ஆனிலே கிடையாது, ஹதீஸிலே கிடையாது, இஸ்லாத்திலே ஒரு சூனியத்துக்கு ஆதாரம் கிடையாது. அதே போன்று கனவு என்று சொன்னாலும் அது என்னமோ லைஃபான விடயங்கள், அதை நம்பக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். அற்புதமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றார்கள் சூனியம் கிடையாது என்பதாக. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், தொடர்ந்து நான் இப்பொழுது 4 ஹுதுபாக்கள் செய்துவிட்டேன் தனி சூனியத்துடைய தலையங்கத்திலே, அதிலே கனவும் சம்பந்தப்படுகின்றது.
தொடர்ந்து சேனலிலே போட்டு வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்சனூன். அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்களுக்கு கவலை கிடையாது. வ லா ஹும் யஹ்சனூன், அந்த அவுலியாக்களாக, அந்த அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். இந்த மாதம் அதற்கு மிக அழகான ஒரு சந்தர்ப்பம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த நாலு கனவுகள்ல முதலாவது கனவு, அந்தராஃபில் மனாமி அன்னக தும்சிகு தைரன் அவ் துக்கல்லிமு தைரன் அவ் துஹாவிரு தைரன் அவ் தத்ஹத்தசு இலா தைரின் அவ் அன்ன தைரன் யுஹத்திசுக். பரவா தெரியும் தானே எங்களுக்கு, கனவுல நினவுல இல்லை, நினவுல பறவை வளர்க்குறாங்க, பறவையை பிடிக்கிறாங்க, பறவையோட எல்லாம் செய்கிறாங்க, அதுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க, அதை வளர்க்குறாங்க. அந்த தராஃபில் மனாம், கனவுல பறவையை வச்சு கொண்டு இருக்கிறீங்க, பிடிக்கிறீங்க, அல்லது பறவையோடு பேசுகிறீங்க, அல்லது அந்த பறவை எங்களோட பேசுது. இப்படியான கனவு, இப்படியான கனவை நாங்கள் காண்றோம் என்று சொன்னால், இது எங்களுக்கு தெளிவு. ஃபஹாதா யதுல்லு அலா அன்னக அன்னலக மகானத்துன் ஆலியா இந்த கையூமிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்த் இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு ரிசாலத்தை அனுப்புறான். எதன் மூலமாக? கனவின் மூலமாக அனுப்புகின்றான். இந்த காலத்திலே வகி கிடையாது, நபிமார்களுக்கு இறங்கின மாதிரி வகி கிடையாது. எங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் அல்லாஹ்விடத்திலிருந்து கனவு. எத்தனையோ பேருக்கு கனவுல என்ன காண்றன்றே தெரியாது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? சூனியம் தாக்கப்பட்டிருக்கின்றது, கனவு விளங்காது. அன்புக்குரியவர்களே, ஃபஹாதா யதுல்லு அலா அன்னலக மகானத்துன் ஆலியா இந்த கையூமிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ அன்னக மின் அவுலியா இல்லாஹி ஸாலிஹீன். ஸாலிஹான நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களின் இன்றும் உள்ளவர்களும் ஆகின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் காரணம் என்று சொன்னால், கால அஹ்லு தஃப்ஸீர் வ ருஆ, கனவுக்கு கனவுடைய தாப்பரியங்களை பேசக்கூடிய மிகப்பெரிய மகான்கள், தஃப்ஸீர் குர்ஆனுக்கு தஃப்ஸீர் செய்யக்கூடிய உலமாக்கள் சொல்கின்றார்கள், இன் ருஆயத தைர் ஃபில் மனாமி லஹா தலாலத்துன் வ ரம்சத்துன் அஸீமா. பறவை கனவுல காண்றது இருக்குதே, இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம், மிகப்பெரிய ஒரு தலாலத். என்னத்துக்கு? ஃபைன்ன தைரமா வரதஃபில் குர்ஆனில் கரீம் இல்லா ஃபி மவாத்தின ஷரீஃபா. குர்ஆன் எடுத்து பார்ப்போம், குர்ஆனுடைய நபிமார்களோட சம்பந்தப்பட்ட வரலாறு எடுத்து பார்த்தா, குர்ஆனில் அன்புக்குரியவர்களே கண்ணியங்களை கொடுக்கக்கூடிய நேரத்தில், அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் சம்பந்தப்படுத்துறது, நுபுவத்தை கொடுக்கறதுக்கு, அல்லாஹுடைய நெருக்கத்தை கொடுக்கறதுக்கு, பதவிகளை கொடுக்கறதுக்கு நபிமார்களோட அல்லாஹ் பறவையை சம்பந்தப்படுத்துறான். ஃபத்தைரு ஃபில் குர்ஆனில் கரீம் லம்மா துக்கிர் கான யுஸ்கரு ஃபி மவாத்தின திக்ரில் அன்பியா. நபிமார்களுடைய நம்மளுடைய அல்லாஹ் பறவையை சம்பந்தப்படுத்துறான். ஃபஇம்மா அ யுஸ்கர தைரு ஃபில் குர்ஆனில் கரீம், அல்லா பறவையை சம்பந்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய யக்கீன், அவர்களுடைய நம்பிக்கையை கூட்டுறதுக்கு, இப்ராஹிம் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லது யக்கீனை கூட்ட, ஹஜரத் இப்ராஹிமுடைய யக்கீனை கூட்ட அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்தது இபாதத் தஸ்பீஹ கூட்டுறதுக்கு, யாருடைய? கமா ஹதத மஅ நபியில்லாஹி தாவூத் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். وَإِمَّنَّهُ يَدُلُّ عَلَى زِيَادَةِ مُلْكِ النَّبِيِّ مِنَ الْأَنْبِيَاءِ كَمَا حَدَثَ مَعَ نَبِيِّ اللَّهِ سُلَيْمَانَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவத்தை எடுத்து பாருங்க, அதுலேயும் இருக்குது. என்ன? அரசாட்சியை வலுப்படுத்த அல்லாஹ் பறவையை சம்பந்தப்படுத்துறான். وَإِمَّنَّهُ يُدَلِّلُ عَلَى مُعْجِزَةِ النَّبِيِّ مِنَ الْأَنْبِيَاءِ كَمَا كَانَ مَعَ نَبِيِّ اللَّهِ عِيسَى عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ. அது நபியுல்லாஹி ஈசா அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முஜிஸாவை விளங்கப்படுத்த அல்லாஹ் பறவையை சம்பந்தப்படுத்துகிறான். ஆக முதலாவது சொன்னது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கல்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இன்னும் கூட்டுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்டா? ஃபீ கைஃபியத் இஹ்யா இல் மௌத்தா,
அல்லாஹ் பேசுறான், இஸ் கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا அன்புக்குரிய அவர்களே, எங்களுக்கு சரித்திரம் தெரியும். குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால இருக்குது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சம்பவம். அப்ப எப்படி உயிர்ப்பித்தவங்க மரணித்தவர்களை உயிராக்குறா, இந்த நம்பிக்கையை எப்படி என்று அது சந்தேகமாக இருக்குது. அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, எப்படி செய்கிறாய்? கால அவலம் தோமீன், நீங்கள் இதை நம்பலையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்குறாங்க, கால பலா வலா கிளியத்து மைன்ன கல்வி, என்ற கல்புக்கு ஆறுதலுக்கு நீ எப்படி செய்கிறாயன்றது நான் பார்க்கணும். கால் ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தைர், நாலு பறவைகள் எடுங்க. என்ன அவைகள் அப்படியே துண்டு போட்டு நாலு மலைகள், சும்மா ஜால அலா குல்லி ஜபலிமின் ஹுன்ன ஜுஸ்அன், அப்படியே எல்லாத்தையும் அன்புக்குரியவர்களே ஒன்று சேர்த்து அவைகளை அறுத்து துண்டு துண்டாக பிரித்து நாலு மலைகளை கொண்டு போய் சேர்க்கப்படும். ஒவ்வொரு திசைகளையும் இருக்கக்கூடிய பின்னால் அல்லாஹ்வுடைய பெயரால் அழைத்தா அப்படியே வருது. எல்லா பறவைகளும் அது அதுவாக வந்தது. அன்புக்குரியவர்களே, இப்ப எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் படிச்சு கொடுக்குறான். ஏன்? அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய யக்கீனை அதை அதிகரிப்பதற்காக. எனவே அன்புக்குரியவர்களே, யாரு பறவையை கனவுல காண்றாங்களோ இதை வச்சு அவ்வளவாக்கள் எடுத்து எழுதுறாங்க, அவருடைய யக்கீன், அவருடைய நெருக்கம் குர்பத், அல்லாஹுடைய குருபத் இருக்குதே அது அல்லாஹோடு இருக்கும். கையோமி சமாவாத்தி அருள், அவனுடைய நேஸ், அவனுடைய நெருக்கம், அவனுடைய அவனை பற்றிய நம்பிக்கை கூடும். அத தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தில் அல்லாஹ் பேசுறான், வஸஹ்கர்ன மா தாவூத் அல் ஜிபால யுஸப்பிஹ்ன வத்தைர், ஐனேம் தைர், பறவை எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தோம். தாவூத் மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம். யுஸப்பிஹ்ன வத்தைர், அந்த அன்புக்குரியவர்களே, அந்த மலைகள் அதே போன்று வத்தைர், பறவைகள் தஸ்பீஹ் செய்ய. இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். எனவே அப்ப அத்தைரு சப்பஹ பைன யதை நபியில்லாஹி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில பறவை தஸ்பீஹ் செய்தது. அலா ஜியாதத்தி தஸ்பீஹ் வல் இபாதா, இப்ப தஸ்பீஹ கூட்டுறது, இபாதத்தை கூட்டுறது, இதற்கு ஈவை ஆதாரமாக எடுக்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட பறவையோட அல்லாஹ் அவருடைய சரித்திரத்தை எப்படி சம்பந்தப்படுத்துகின்றான் என்று சொன்னார், வஉல்லிம்னா மன்திகத்தைர் வஉல்லிம்னா மன்திகத்தைர் வஉதீனா மின் குல்லி ஷை, நாங்கள் அவருக்கு படித்து கொடுத்தோம். என்ன பறவையுடைய லாங்குவேஜ், மொழியை நாங்கள் என்ன செஞ்சோம், கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். அவர்களுடைய ஆட்சியை வலுப்படுத்துவதற்காக வேண்டி அங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியை, அந்த ஆட்சியோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய நேரத்தில் பறவை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். ஹஸ் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புத முஜிஸா, எங்களுக்கு தெரியும் முஜிஸா ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னஹு யக்லுகு மின அத்தீனி கஹைஅத்தி தைர் ஃபயன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذ்னில்லாஹ், அவங்கள்ட்ட அற்புதம், மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பான். அப்ப என்னன்னு சொன்னா, அன்னஹு யக்லுகு மின், இந்த அற்புதத்தை ஹஜ்ரத் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அவங்க மண்ணை எடுத்து அதை சுட்டு பறவைகளோட தோட்டத்துக்கு எடுத்து அதுக்கு அப்படியே யன்ஃபுகு ஃபீஹி ஊதுவார்கள், உயிர் கொடுப்பார்கள், உயிர் எடுக்கும். அப்போ அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறான், ஃபயன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பிஇذ்னில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம், அல்லாஹ்வுடைய ஏவல் பிரகாரம் நடக்கும். எனவே இந்த விடயங்கள் சம்பந்தப்படுத்தி உலமாக்கள் ரூஆத்துகள் சொல்லுகின்றார்கள், யாரெல்லாம் பறவையை கனவுல காண்றாங்களோ இது
قرب العبد من الله من أولياء الله الصالحين وله مكانة وكرامة عند الله عز وجل وهو لا يدري الله உடைய நெருக்கம் அவனுடைய நேசத்துக்கு அடையாளம் தான். அதை எந்த ரூபத்தில் காண்ற முடியாது, நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது அர்ரோயா அஸானியா, இரண்டாவது கனவு. அந்தரா ஃபில் மனாமி அல் கௌன வல் வல் ஃபலா والسماوات وترى الملكوت وترى الكواكب وترى الشمس والقمر சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த வானம் கோள்கள் இவைகளை கனவுல காண். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபலு ஸலாவத்தும் தஸ்லீம் அத்ல நபியஹு வ கலீல், அவர்களுடைய அல்லாஹ்வுடைய நபி, அவனுடைய நண்பன் கலீல் அது இப்ராஹிம் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை பத்தி அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் வ கதாலிக நுரி இப்ராஹிம் மலகூத ஸமாவாதி வல் அர்து, இந்த வானம் பூமி இதனுடைய அற்புதங்கள் இவைகளை நான் காட்டினோம். அதுக்கு பின்னால் தொடர்ந்து அவங்க பார்க்குற விஷயங்களை பேசணும். ஃபலம்மா ர அல் கமர் ஃபலம்மா ர அஷம்ஸ், இப்படி அவங்க அந்த சூரியன் சந்திரன் இவைகளை கண்டதை பற்றி பேசுகிறாங்க. ஏன், அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய சங்கை அவர்களுடைய அந்தஸ்தை அதிகரிப்பதற்காக வேண்டி. ஃபருஃபி அபிஹா வருஃபி ஆத்மகான, அவர்களுடைய அந்தஸ்து அதன் மூலமாக என்ன செய்யப்படுகின்றது, உயர்த்தப்படுகின்றது. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் நபியுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபி, قال لأبيه إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. யாக்கூப் அலைஹிஸ் ஸலாம் யூசுப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில், அது யூசுப் அலி இஸ்லாம் கண்ட கனவை தந்தையிடத்தில் சொல்கிறாங்க. இன்னி ஐத்து அஹத் அஷர கௌகபா, 11 நட்சத்திரங்கள், வஷம்ஸ் வல் கமர் சூரியன் சந்திரன், ஐத்து ஹும் லி சாஜித், இவைகளை எனக்கு சுஜூத் செய்வதான கனவுல கண்டேன். நான் உடனே கண்டேன். சொன்னாங்க, வாப்பா காலையா புனைய லா தக்ஸுசு ருயாக அலா இக்வாதிக், உங்களோட சகோதரர்களிடத்தில் இந்த கனவை பற்றி சொல்லாதீங்க. இப்போ கீதுல கக்கைதா, சதி செய்யக்கூடும். ஏனென்றால் இது மகத்தான ஒரு கனவு. சூரியனை காண்றது, சந்திரனை காண்றது, இந்த கோள்கள வானத்தை காண்றது. லி அன்னஹா ருயத்துன் அதீமா ததுல்லு அலா அம்ரின் அதீமின் வமகானின் அதீம், பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. அல்லாஹ்வுடைய நேசம் பெரிய பிரச்சனைக்கு பின்னால, பெரிய கஷ்டத்துக்கு பின்னால், பாதல் மசாயிபு வல் மதாயிப் அல்லதி லாகஹ ஃபி ஹயாத்தி, தன் வாழ்க்கையில பெரிய நிறைய கஷ்டம் அனுபவிச்சான். இந்த கனவு சின்னத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா காட்டினான், பின்னால பெரிய அந்தஸ்து கிடைக்கின்றது. எனவே சூரியன் சந்திரன் நட்சத்திரம் வானம் கோள்கள் இவைகளை கனவிலை காண்பது அல்லாஹ்வுடைய நேசத்து கிடையாது. அடுத்தது அர்ரோயா ஸாலிஸா, மூணாவது கனவு. யன் தரா ரசூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்டது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானாக. ஃபைனல் அபத இன் ரஆனி رأى النبي فإن الأبد إن رأى النبي في المنام فكأنما رأى النبي في اليقظة كنولا كندا نيرلا كندا ماريتان كنمانين آيهم صلى الله عليه وسلم யாருக்கும் போய் சொல்லல, கனவுல காணாத கனவுல கண்டேன்னு சொல்லல. அது இஸ்லாத்துல உண்மையா கண்டா, நான் கண்டேன், நான் இப்படித்தான் கண்டேன், எனக்கு தெளிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல கண்டா நேரடியாக கண்ட மாதிரி, யக்தான்றது முழிச்சி விழிச்சிக்கிற நேரத்தில் கண்ட மாதிரி தான். قال بعض العلماء ان العبد لو راى النبي في المنام تثبت صحبته صلى الله عليه وسلم அவர்களுடைய சுஹபத் அவர்களுக்கு உறுதியாகிவிடும். يكون من اصحاب رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய சஹாபிகள் சஹாபா அஸ்ஹாபுகள் சேர்ந்துடுவார். لانه راى النبي وهو مؤمن به, ஏனென்றால் அந்த அஸ்ஹாபுகள் அவர்கள் அந்த சலவேசனம் அவர்களை ஈமான் கொண்டு நம்பி அவர் கண்டவர்கள். கண்டத்துக்கு மட்டும் போது அவர் முஸ்லீமாக இருக்கணும், மூமினாக இருக்கணும். வருயா நபி ஃபில் மனாம் கருயா நபி ஃபில் யக்லத், கனவுல கண்டா நேரில் கண்ட மாதிரி தான். அன்ன ஷைத்தான லா யஸ்தத்தி அன் யாதி ஃபி சூரத்தின் நபி ஃபில் மனாம், கனவுல
ஷைத்தானுக்கு யார் இந்த தோட்டத்தையும் போட்டு வரலாம். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல தோற்றம் அளிக்க முடியாது. யாதி ஃபி சூரத்தின் நபி ஃபில் மனாம் قال النبي صلى الله عليه وسلم من رآني في المنام فقد رآني إن யார் சரி கனவுல கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقد رآني அவங்க என்னத்தான் கண்டாங்க في المنام அவங்க என்னத்தான் கண்டா فإن فقد رآني فإن الشيطان لا يتمثل بصوره بصورتي என்ற சூரத்துல அவனுக்கு தோற்றம் அளிக்க முடியாது ஷைத்தானுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னார்கள், வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஅல் ஹக் உம்மே கண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி வஹுவ ஹய்யுன் உயிரோடு இருக்கும் பொழுது உண்மையில என்ன நேரடியாக கண்ட எப்படியோ அது போலதான்னு சொன்னாங்க. முழித்து இருக்கக்கூடிய நேரத்தில் வஹுவ ஃபி ஹயாத்தி قال بعض العلماء உலமாக்கள் சொல்றாங்க அன்ன மன் ரஆ நபிய ஃபில் மனாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவுல கண்டா. ஒன்று அன்புக்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்கோ, சந்தேக கண்ணோட பார்த்து கொள்ளாதீங்க. இமா யராஹு ஃபி ஃபி யக்லதிஹி ஃபி ஹயாத்திஹி பி கைஃபியத்தின் லா யஅலமுஹா இல்லல்லாஹ். ஒன்று நேரடியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திப்பார். ஆனால் சந்திக்கிற விதம் இருக்குதே, கைஃபியத் இருக்குதே, கைஃபியத் அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். லா யஅலமுஹா இல்லல்லாஹ் பி கைஃபியத்தின் லா யஅலமுஹா இல்லல்லாஹ். வைமா அய்யராஹு குபைல மௌத்திஹி சாஅத்தல் இஹ்திதார் யாதீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபஷ்ஷிருஹு பில் ஜன்னத் அல்லது அவருடைய மரண தருவாயில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், நன்மாராயம் சொருக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுவார். ஆனால் அந்த கைஃபியத் இருக்குதே, நபி அவங்க வருவாங்க என்று நான் சொல்லல, தப்பாக எடுத்துடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரூபத்தில் அவங்கள எப்படி கனவோ இதை மாதிரி தெளிவில், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்கள் கனவுல யாரெல்லாம் கண்டோ, கனவுல காண்றது லேசி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் வாழ்க்கையில் எங்களுக்கு நாங்கள் பின்பற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க பின்பற்றணும். அன்பு மட்டும் வச்சு சரி வராது, மஹப்பத் மட்டும் பேசி சரி வராது, முழுக்க வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விடயங்களையும், அவருடைய பண்பாடுகள், 360 நற்குணங்கள் இருக்குது, 360 நற்குணங்கள் எங்களுக்கு என்ன தெரியும். பயம், அல்லாஹுடைய பயம், பற்றற்ற வாழ்க்கை, அல்லாஹுடைய பயம், பொறுமை, இப்படி அப்படியே பேசிக்கொண்டு போகலாம், நம்பிக்கை, உண்மை, இதெல்லாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். இது அஹ்லாக் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் ஷஃபகத்துல் ஹல்க் படைப்பினங்களோடு இருக்கக்கூடிய அந்த இரக்கம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெரியாத ஒரு கைஃபியத்தில் அல்லாஹ்க்கு எல்லாம் மேலும் இந்த நன்மாராயத்தை கொடுப்பான். ஃபமன் ரஅ அன்-நபிய்ய ஃபில் மனாமி ஃபகத் ஃபஹாதி ஃபஹாதிஹி தலாலத்துன் கவியா வ இஷாரத்துன் வ ரம்சத்துன் கவியா அலா அன்னஹு ருப்பமா யகூனு மின் அவ்லியா இல்லாஹி ஸாலிஹீன். ஸாலிஹான நல்லடியார் என்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இவர் வலிதான், இவர் அவுளியா தான், அல்லாஹ்வுடைய நேசர் தான், நேசர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல கண்டா. ஆனால் காண்றது லேசி இல்லை, எல்லாரும் காணேலா, எல்லாருக்கும் காணேலா, அல்லாஹ் அந்த பாக்கிய தருணம், அந்த மஹப்பத் இருந்தா, வாழ்க்கை வழிமுறை வாழ்க்கையில் இருந்துச்சண்டா, நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவான், காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தந்துடுவான். 4வது கனவு, நான் கனவுகளை சொல்லி கொண்டு வரேன். 4வது கனவு வல் அஹீரா, இறுதியான கனவு. அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய நெருக்கத்தை எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளேலுமான அடைஞ்சு கொண்டோம் என்பதை காட்டக்கூடிய 4வது கனவு. அன் தரா அன்னக்க தஜிரி ஜராஹத்தன் ஃபிய கல்பிக்க, தூக்கத்தில் கனவில் எங்களோட கல்பில் ஒரு வருத்தம், ஒரு காயம், ஒரு ஆப்ரேட் நடக்கிற மாதிரி, ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி. அன்புக்குரியவர்களே, இந்த கனவு போகுது. ஃபைன்னலஹா ரம்சியத்துன் அன்னல் கல்ப அஸ்பஹ நகியுன் வ அன்னக கரீபும் மினல்லாஹி அஸ்ஸவஜல். கல்பில் ஒரு
ஒரு பாரம் கல்பை நெஞ்ச பொழக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்ன செஞ்சு முஃபஸ்ஸிலுங்க சொல்றாங்க, காலு இன்ன இன்ன ஃபீ ஸாலிக கலாமன் தபீரன். இது நீண்ட விஷயம், இது விரிவாக பேச வேண்டிய விடயம். காலு இன்னல் அபத இதா ரஆனி அன்னஹு யுஜ்ரி அம்ரன் ஃபீ கல்பிஹி ஃபின்ன ஸாலிக தலீலுன். இப்படி ஒரு விஷயம், ஒரு வருத்தம் கல்புல ஏதோ நடக்கிற மாதிரி, ஒரு காயம் ஏற்படுற மாதிரி, ஒரு கனவு கல்புல என்று சொன்னா இது ஆதாரம் அலா நகாய கல்பிஹி வ தஹாரத்திஹி வ ஸலாமத்திஹி மின அஷ்ஷிர்க் வ நிஃபாக். ஷிர்க் நிஃபாக்ல இருந்து இவரை அல்லாஹ் சுத்தமாக்குறான், இவரை பரிசுத்தமான நல்லடியான ஆக்குறான். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு மலக்கு வந்தாங்க, ஃபஷக்க சதுரஹு நெஞ்ச பொளந்தாங்க, ஏதோ வெளியாக்கினாங்க, வஸ்தஹ்ரஜ மின் கல்பிஹி ஹவ்வ ஷைத்தான். ஷைத்தானுக்கு அங்கே பங்கு கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல ஷைத்தானுக்கு பங்கு கிடையாது, அப்படியே வெளியாக. பல் இன்ன நபிய ஃபி அதே போன்று அன்புக்குரியவர்களே, இஸ்ரா மியராஜுடைய பிரயாணத்தில் சரித்திரத்தை எடுத்து பாருங்கோ. அவங்க மியராஜுடைய பயணம் போகிறதுக்கு முன்னால், அந்த வான லோகத்துக்கு போறதுக்கு முன்னால, ஜாஅஹு மலக்குன் ஃபஷக்க சதுரஹு வஸ்தஹ்ரஜ மின்ஹு ஷைஅன், ஏதோ வெளியாக்கினாங்க நெஞ்ச பொளந்து, வகன்னஹு கான யுஹையா, அவங்களுக்கு ரெடி பண்ற மாதிரி ஏற்பாடு, நிரஹரத்தின் அதீமா விமலக்கு ஜிஸ்மாவத், வானத்தை நோக்கி அல்லாஹ் நோக்கி அல்லாஹ் சந்திக்க போறாங்க, யாரும் போகலாத இலா மகானின் லம் யஸில் இலைஹிலா மலக்குன் முகர்ரபுன் வலா நபியுன் முர்சலுன், எந்த நபிக்கும் எந்த மலக்குக்கும் போகலாத பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்த்தாங்க, அல்லாஹ் சந்திச்சாங்க. ஃபமன் ரஆ அன்னஹு யஜ்ரி ஜராஹா, எனவே ஒரு வருத்தத்தை ஒரு காயத்தை கல்புல கல்புல ஏற்படுறது ஒத்தர் காண்றாரு கனவுல என்று சொன்னா கவலைப்படவானாம், கவலைப்படவானாம் அந்த விடயத்தினால. பல் யஃப்ரஹ் சந்தோஷப்படுங்கோ, லிஅன்னஹ ரம்ஸியத்துன் வ தலாலத்துன் அலா அன்னஹு மின் அவுலியா இல்லாஹி ஸாலிஹின், ஸாலிஹான நல்லடியார்கள், நேர அற்புதங்கள் நடக்கும். எனவே நஸ்அலுல்லாஹ அஸ்ஸவஜல், அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அன்னர நபிய ஃபீ மனாமினா, எங்களை கனவுல யா அல்லாஹ், எங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டிடு யா அல்லாஹ், கனவுல காட்டிடு. وان ترى النبي يوم القيامه شفيئا يسقينا صلى الله عليه وسلم بيده அவங்கள கையால ஹவுதுல் கௌதர்ல இருந்து எங்களுக்கு நீர் புகட்ட கூடிய அந்த பாக்கியத்தையும் எங்கள் எல்லாருக்கும் தந்திர ரஹ்மானே. அஸ்அலுல்லாஹ் العليم رب العرش العظيم ان ينفعنا بما علمنا ويعلمنا ما جهلنا. எங்கள அறிவால இல்மால எங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கிடு ரப்பே, எங்களுக்கு தெரியாட்டி, ஜஹாலத்தில் நாங்கள் இருந்தா மடத்தனத்தில் இருந்தா எங்களுக்கு யாழ்லாம் நீ படிச்சு தந்துடு ரஹ்மான். எனவே இந்த வசந்தம் நிறைந்த புனிதமான ரபியவுல் அவ்வல் அஅதலு சனா, பருவம் நிறைந்த பூத்துக்குலுங்க கூடி இந்த மாதம் முதல் வசந்தம் ரபிய, வமா அர்சல்னா கில்லா கஃபத்தல் லின்நாஸ், முழு சமூகத்துக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். இது ஆரம்பம், இந்த மாதம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்து அவங்க நேசத்தை உண்மையாக அடைஞ்சி அவங்கள இந்த நாலு கனவுல ஒரு கனவு அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே, என் கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை ஒவ்வொருத்தருடைய தேவைகள் ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை ஒவ்வொருத்தரும் யாழ்லா நாங்கள் கேட்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துவாக்கன் கபுலியத் தந்திரி யாழ்லா, கண்மன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்கல்ல பங்குள்ளவர்கள் ஆக்கிறியாலா, இதை விட்டு பாதுகாப்பு தேர்தல் பாதுகாத்துட்டு ரஹ்மானே. என் தாய் தாக பண்ண பாவங்களை மன்னிச்சிடியாழ்லா, அவருடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபுராளிகள் இருக்கின்றார்களோ, கபுர விசாலமான வெளிச்சமான சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியாலா, நரக படுகொலியை விட்டு பாதுகாத்துட்டு ரஹ்மானே. யாழ்லா எங்களை மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியாழ்லா, அவங்களோட ஹிதமத்தில் கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே, புள்ளகலை சாலிஹானவர்களை ஆக்கிறியாழ்லா, ஒவ்வொரு ஆஜத்துகளையும் யாழ்லா நிறைவேற்றி தந்து ரஹ்மானே. புனிதமான இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக விளங்கி படித்து யாழ்லா வாழ்க்கையில் பின்பற்றி யாழ்லா யாழ்லா அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. ஜன்னத்துல் ஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று செல்லக்கூடிய சொர்க்கத்தை எங்களுக்கு தந்துடு ரஹ்மானே. கேட்ட மறந்ததெல்லாம் கேட்டதாக கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. வ ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.